வணக்கமாக்தலி ஒரு ஆப்பிள்ல இவ்வளவு நன்மைகளா ஒரு ஆப்பிள்லாம் ஒண்ணு மட்டும் சாப்பிட்டு கூடாது தினம்தோறும் வந்து ஒன்னொன்னு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் குளிர்காலத்துல கிடைக்கக்கூடிய பல வகைகள்ல வந்து இந்த ஒரு பழமும் ஒன்று அதே மாதிரி இந்த ஆப்பிள் வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒன்றாகவே இருக்கலாம் வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கும் நம்ம சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு சைட்ல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற பல்வேறு எக்கச்சக்கமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம் நீங்க இப்போதும் ஆரோக்கியமா இருக்கணும் நார் சக்தி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆப்பிள தினந்தோறும் சாப்பிடுங்க நாம் தினமும் வந்து ஒரு சாப்பிட்டு வந்தால் குடல் இயக்கம் சிறப்பாக நடைபெறும் மலச்சிக்கல் மற்றும் இதர வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது அப்படின்றாங்க நார் சத்து நிறைந்த உணவுகள் வந்து கழிவுகளை எளிதில் வந்து மலக்குடல் வழியாக வெளியேற்றும் அதே மாதிரி தினந்தோறும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படாது அப்படின்றாங்க ஆப்பிள் வந்து புற்றுநோயை தடுப்பதுல மிக சிறப்பாக செயல்படுது குறிப்பா வந்து மார்பக புற்றுநோய் மற்றும் குடல் புற்றுநோய் போன்றவற்றோடைய அபாயத்தை வந்து தடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குன்றாங்க நீங்க வந்து புற்றுநோய் வரக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பறா இருந்தா தினமும் ஒரு ஆப்பிள தோளுடன் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு தோல்ல தாங்க ஏராளமான சக்திகள் காணப்படுது அதே மாதிரி வந்து நம்முடைய உடல்ல வந்து நல்ல பாக்டீரியாக்கள் வாழும் பகுதியே குடல் தான் நம்ம வந்து தினமும் வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் அதே மாதிரி ஆப்பிள்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவை வந்து பெருங்குடல்ல வாழும் நல்ல பாக்டீரியாக்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் அப்படின்றாங்க மேலும் வந்து இவை உடலுடைய மெட்டபாலிசத்தை தூண்டுவதோடு பாக்டீரியாக்களை சமநிலைப்படுத்தி பராமரிக்குது உண்ணும் உணவுல வந்து ஊட்ட சக்திகளை அதிகம் முறிஞ்சு செய்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் நமக்கு

வந்து நிறைய ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிடலாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கார்போஹைட்ரேட்டுகளை வந்து உடல் உறிஞ்சுவதை குறைக்கிறது இதனால் வந்து ரத்த சர்க்கரை அளவுல வந்து ஏற்றம் வந்து குறைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நமக்கு பிளட் பிரஷர் வந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் குளுக்கோஸை வந்து உறிஞ்சுவதை வந்து குறைக்கவும் கணையத்திலிருந்து இருந்து இன்சுலின் வெளியீட்டை வந்து தூண்டவும் வந்து பயன்படுது ரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க உதவுது அப்படின்றாங்க ஆப்பிள் வந்து உடல்ல உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் எதிர்த்து போராடும் வந்து ஒரு வலிமையை வந்து உடலுக்கு கொடுக்குது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் வந்து ஒரு ஆப்பிள் கட்டாயமா சாப்பிட வேணும் இவற்றில் தோலில் உள்ள சக்தி தாங்க அதிகமாக இருக்குது அதனால நம்ம தோள்களை நீக்காம வந்து இந்த ஆப்பிளை எடுத்துக்கணும் அப்படின்றாங்க ரத்த நாளங்கள உள்ள அலர்ஜியை குறைக்க உதவுது ஆப்பிள் பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து சரும செல்களை புத்துரை பெற செய்து மேலும் வந்து சருமத்திற்கு கூடுதல் போலி அளிக்குது அதனால் வந்து ஆப்பிள் சாப்பிட்டா நல்லா வந்து நமக்கு தோற்றமும் கிடைக்கும் சரும பொலிவும் கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த ஒரு ஆப்பில் தினந்தோறும் ஒன்று சாப்பிடுங்க இதுவே போதுமான அளவு நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறோமோ நமக்கு பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான அனைத்து நோய்களும் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அதனால் ஆப்பிள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற பல்வேறு பதிவுகள் உங்களுக்கு தினந்தோறும் வேணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சாயில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற பல்வேறு விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமா இருக்கணும் நன்றி வணக்கம்